அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கலக்கல் சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். செய்யலாமா? வாங்க நம்மளுடைய கலக்கல் கிச்சனுக்கு போகலாம். இப்போ வந்து ஒரு 250 கிராம் போல் நான் வெளில வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் கரையிட்டோம். அதுக்குள்ளே வந்து நான் வெந்நீரில் வந்து அரை மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெள்ளத்திலே வந்து நான் ஒரு 4 ஏலக்காய் போல் பொடிச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அப்போவே போட்டிங்கன்னா நம்ம வடிகட்டும் போது அந்த ஏலக்காயெலாம் வந்து அதிலே தங்கிடும். நம்ம இதை வடிகட்டி மண் எல்லாம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து நான் அந்த வெள்ளை கரைசலில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய், அந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. அது கொஞ்சம் கட்டியாகணும், அது வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா வந்து கட்டியாகணும், அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் வரணும், இது போதும். இப்போ நம்ம ஆற வைக்கலாம் இதை. அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணால், இது வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க, பச்சரிசி மாவு கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்த மாவு வந்து ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொதிக்க வச்சு வெந்நீர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இதில் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளறி விட்டு நீங்கள் வெந்நீர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து தண்ணி அதிகமாக போயிடும். வந்து அப்படி டைட்டாக கட்டியாக இருக்கணும், அந்த அளவு வர வரைக்கும் நல்லா வெந்நீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் சால்ட் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதம் இருக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடலாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம வந்து கைகளில் வந்து எண்ணெயில் தண்ணி எதுனா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வெடிப்பு விழாமல் இருக்கும். நான் வந்து எண்ணெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படி வந்து ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஓரங்களை மட்டும் மெல்லிசாக்கிக்கோங்க. நடுவில் மெல்லிசாக்கிட்டிங்கன்னா நம்ம மடிக்கும் போது வந்து உங்களுக்கு விரிசல் விட்டுரும். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் போல் ஆக்கிக்கணும். நடுவில் கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். இப்போ அந்த பூரணத்தை வந்து நம்ம இந்த மாதிரி நீட்டாக அந்த ஷேப்பில் வச்சுட்டு அப்படியே நம்ம மடிச்சிட வேண்டியது தான். அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அரிசிமா வந்து சூப்பராக ஒட்டிக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக வெடிப்பு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு இட்லி தட்டில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த தட்டுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை வச்சு கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விடலாம். இதோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். வாவ், ரொம்ப சாஃப்டாக சூப்பரான பூரண கொழுக்கட்டை. ஈவினிங் ஆனாலும் அப்படியே இருக்கும் சாஃப்டாகவே. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணலாம். வாவ், அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கலக்கலான வீடியோஸ் பார்க்கணும், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.